கோவையில் தொடரும் பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவம் எதிரொலி. முக்கிய பகுதிகளில் அதிவிரைவு படையினர் கொடி அணிவகுப்பு. கோவையில் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தினால் குண்டர் சட்டம் பாயும். மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் எச்சரிக்கை. பாஜகவினர் கைது செய்யப்படுவதை மத்திய அரசு இனியும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது. திமுக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எச்சரிக்கை. மின்வாரிய ஊழியர்களுக்கு அகவழிப்பிடை உயர்வு 31%-லிருந்து 34%-ஆக உயர்த்தி அரசாணை. திமுக மாவட்ட செயலாளர் பதவிக்கு கடும் போட்டி. அமைச்சர்கள் முத்துசாமி, செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் விருப்ப மனு. திமுக துணை பொதுச் செயலாளர் ஆகிறாரா கனிமொழி எம்பி? சமூக வலைதளங்களில் ஆதரவு தெரிவித்து வரும் தொண்டர்கள். ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு எப்போது? புதிய தேதியை அறிவித்தது ஆசிரியர் தேர்வு வாரியம். ராசிபுரம் அருகே தண்ணீர் தொட்டி இடிந்து விழுந்து மூதாட்டி பலி. அனுமதியின்றி கட்டப்பட்டதாக News7 தமிழ் நடத்திய கள ஆய்வில் அம்பலம். தமிழ்நாட்டில் படித்த தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். பாஜக தேசிய தலைவர் JP நட்டா வலியுறுத்தல். கேரளாவில் PFI நடத்திய முழு அடைப்பு போராட்டத்தில் வன்முறை. 70 பேருந்துகள் சேதம், 127 பேர் கைது. கேரளாவில் பேருந்து ஓட்டுநர்கள் மீது கல்வீசி தாக்கிய போராட்டக்காரர்கள். தற்காப்புக்காக ஹெல்மெட் அணிந்து பேருந்தை இயக்கிய ஓட்டுநர். முழு அடைப்பு போராட்டத்திற்கு கேரள உயர்நீதிமன்றம் கண்டனம். அரசு தனியார் சொத்துக்கள் சேதமடைவதை தடுக்க காவல்துறைக்கு உத்தரவு. இந்தியா உள்ளிட்ட அண்டை நாடுகளுடன் அமைதியை விரும்புகிறோம். ஐக்கிய நாடுகளின் சபை அமர்வில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பேச்சு. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-1 என்ற கணக்கில் சமன் செய்தது. சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் அதிக சிக்சர்கள் அடித்து ரோஹித் சர்மா முதலிடம். நியூசிலாந்து வீரர் மார்டின் கப்டில் சாதனை முறியடிப்பு.